சவுதியில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அலாமலை நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அப்சர் அக்கௌண்டை எப்படி ஆக்டிவேட் செய்யறது என்பதை பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே அப்சர் ரிஜிஸ்டர் செய்வது சம்பந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துக்குங்க நாம இப்போ அப்சர் மிஷினில் தங்களுடைய விரல் ரேகையை வைத்து ஆக்டிவேட் செய்வது எப்படின்றத பார்க்க போறோம் இதுல ரெண்டு விதம் இருக்குது முதல்ல உங்களுடைய மொபைல் மூலம் ரிஜிஸ்டர் செய்துவிட்டு அப்சர் மிஷின்ல ஆக்டிவேட் பண்ணலாம் இரண்டாவது வழிமுறை என்னன்னு சொன்னா நீங்க மொபைல்ல ரிஜிஸ்டர் செய்யாமல் நேரடியாக அப்சர் மிஷின்ல போயிட்டு உங்களுடைய ஃபிங்கரை பதிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டெம்பரவரி ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்க உங்களுடைய மொபைல் மூலயமா ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் இது இரண்டிற்கும் அப்சர் மிஷின்ல செய்யக்கூடிய வழிமுறைகள் ஒன்று தான் உங்க மொபைலில் செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் சிறு மாற்றங்கள் இருக்கும் அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் அப்சர் மிஷின் எங்கெங்கெல்லாம் உள்ளது என்பதை பற்றி நம்ம வீடியோ கடைசியில எப்படி பாக்குறதுன்றத சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க இப்ப நம்ம அப்சர் மிஷின்ல நம்மளுடைய விரல் ரேகையை எப்படி பதிவு செய்யறதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் மிஷின் இப்படிதான் இருக்கும் அரபி இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் கேட்கும் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஆக்டிவேட் அக்கௌண்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்டேட் மொபைல் நம்பர் இருக்கும் அதில் ஆக்டிவேட் அக்கௌண்டை செலக்ட் பண்ணிக்க அடுத்ததா உங்களுடைய இக்காம நம்பரை இங்க டைப் பண்ணுங்க இதில் எஸ் கொடுத்துருங்க அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்க இங்கே எஸ் கொடுத்துருங்க அடுத்ததாக விரல் ரேகை வைக்கணும் வலது கையில் உள்ள ஆட்காட்டி விரலை ஃபஸ்ட்டு வைக்கணும் இது ஓகே ஆன பிறகு இடது உள்ள ஆர்ட் விரல வீரலை வைக்கணும் இதுவும் ஓகேன பிறகு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஆறு இலக்க எண்களுடைய ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிட வேண்டியதான் எஸ் கொடுத்துடணும் அடுத்தது இந்த டிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துட வேண்டியது தான் யுவர் அப்சர் அக்கௌண்ட் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான் நம்ம அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மொபைலில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்சர் மிஷினில் ஃபிங்கர் வச்ச பிறகு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய மொபைலை எடுத்து குரோம் ஓப்பன் பண்ணணும் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் அப்ஷர் லாகின் டைப் பண்ணணும் அது கீழே வரக்கூடிய இந்த இதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்ஷர் லாகின் கூடிய இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும் நம்ம யூசர் நேம் போடலாம் அதுக்கு பதிலாக நம்முடைய இக்காம நம்பரையும் அதில் போடலாம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துடணும் லாகின் கொடுத்தோடனே நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணணும் முத முதல்ல ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அக்கௌண்ட் கிரியேஷன் சொல்லிட்டு உங்களுடைய யூசர் ஐடியா அதில் காமிக்கும் அது கீழே உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் அடுத்தது கன்ஃபர்மேஷன் இமெயில் திரும்பவும் உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் அதிலேயே இருக்கும் ஓகே கொடுத்துருங்க நீங்கள் ஓகே கொடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய அப்சர் ஆப் மூலம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்சர் இண்டிவிஜுவல் ஆப்லேயும் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய தகவலை பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நான் கடைசியாக சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அப்சர் மிஷின் சவுதி அரேபியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிவிட்டு அதே ஃபார்மேட்டு தான் கூகுள் உள்ள போங்க அப்சர் லாகின் கொடுத்து அதனுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அது கீழே கடைசியாக வந்தாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் சென்டர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் செல்ஃப் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் மிஷின்ஸ் இருக்கும் அதில் உங்களுடைய டூ சிட்டி செலக்ட் பண்ணுங்கள் சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க ரியாத்தா மக்காவா மதினாவா எங்கே இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரியாத்னா ரியாத்தில் எங்கெங்கெல்லாம் அப்சர் மிஷின் இருக்குன்றத லிஸ்ட் வந்துடும் மக்கானா மக்கா அதே மாதிரி மதினா நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள லிஸ்ட்டை வச்சுட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற அப்சர் மிஷினுக்கு சென்று நீங்கள் விரைவில் ரகையை வைத்துக்கொள்ளலாம் போல இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்முடைய சவுதி நியூஸ் கஸ்டமர் சர்வீஸ் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்